அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்சோன். இந்த உலகத்தில் அதிகமான ஐந்தாம் தலைமுறை போர்மானத்தை உற்பத்தி பண்ண ஒரு முக்கியமான ஒரு நாடாக அமெரிக்கன்ஸ் பார்க்கப்பட்டாலும், அமெரிக்கன்ஸ் இன்றைக்கு வரைக்குமே தயக்கப்படக்கூடிய ஒரு ஆயுதம் ரஷ்யன்ஸ் உருவாக்கின s400 வான்வழி பாதுகாப்பு மையம். அதற்கான காரணம் என்ன? 2015 சிரியா அந்த நாட்டில் ரஷ்யா இன்றைக்கி அந்த s400 வான்வழி பாதுகாப்பு மையத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்தி வைக்கிறாங்களோ, அந்த தேதியிலிருந்தே அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் அச்சப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வருடமே 2016-17 போன்ற ஆண்டுகளில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அந்த இரண்டு நாடுகளும் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, நோ ஃப்ளை ஜோன் ஏரியா, அது போன்ற பகுதிகளில் எங்கள் நாட்டுக்கு சொந்தமான விமானத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோன்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் ஒரு மறைமுகமான ஒரு அச்சத்தை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த உலகத்தில் இராணுவத்தோட இரண்டு சக்தி வாய்ந்த நாடுகளே அந்த s400 என்று அழைக்கப்படும் அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தை பார்த்து அச்சப்படும் போது இந்தியர்கள் அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? நாளைக்கு இந்திய மற்றும் சீன இடையே ஒரு போர் ஏற்படும் போது சீனா பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்பேஸ் ஹாட்டான் ஏர்பேஸ். அதற்கான காரணம், அந்த ஹாட்டன் ஏர்பேஸில் தான் ஐந்தாம் தலைமுறை போர்மனத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சீனா அந்த நாட்டுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான பாம்பரை அவங்க எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்தியாவோட விமானப்படைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹாட்டன் ஏர்பேஸை தான் அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் ஹாட்டன் ஏர்பேஸில் இனிமேல் நம்ம இதுவும் பண்ண முடியாது. அதற்கான காரணம், சீனாவிடம் உள்ள ஒரு முக்கிய ஆயுதம் அந்த s400. s400 வான்வழி பாதுகாப்பு மையத்து சைனீஸ் இப்போ அந்த ஹாட்டன் ஏர்பேஸில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதன் மூலம் சீனா அந்த ஹாட்டன் ஏர்பேஸை தொடர்ச்சியாக அங்கே பயன்படுத்தினே இருக்க முடியும் முழு பாதுகாப்போடு. அதற்கடுத்தபடி நைன்சி அழைக்கப்படும் இன்னொரு முக்கியமான இடத்துல s400 அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தை எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதன் மூலம் சீனா வந்து அந்த இரண்டாவது ஏர்பேஸை கூட வெற்றிகரமாக பாதுகாக்க முடியும். அப்போது இதற்கான தீர்வு என்ன? இந்தியர்கள் இப்படி அதை எதிர்கொள்ள போகிறாங்க. சீனாவின் s400 விசஸ் இந்தியாவின் s400. முதல்ல இந்த இரண்டு ஆயுதங்களுக்கான அந்த வேறுபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, சைனீஸ் வாங்கியிருக்க அந்த s400க்கும் இந்தியன்ஸான நாம வாங்க போகிற அந்த s400 வான்வழி பாதுகாப்பு மையத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம அந்த s400 வான்வழி பாதுகாப்பு மையத்தை வாங்குறதுக்கு முன்னாடி கூட சீனாவிடம் உள்ள அந்த s400 வான்வழி பாதுகாப்பு மையத்தை தாக்குதல் பண்ண ஒரு மிகப்பெரிய முயற்சியை பண்ண முடியும். முயற்சி மட்டும் இல்லை, அதில் வெற்றியை கூட நம்ம பார்க்கலாம். இதை நான் மட்டும் சொல்லலை, நம்ம நாட்டோட முன்னாள் ஏர் சீஃப் மார்ஷல் ஆஃபீஸர் BS தனா அவர்கள் கூட பதிவு பண்ணியிருக்காரு. ஓகே, முதல்ல அந்த டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சிக்கலாம். சைனீஸோட அந்த s400 விசஸ் இந்தியாவின் s400. சைனீஸ் 2016 கிட்டத்தட்ட $3 பில்லியன் செலவு பண்ணி 2 regiment ஆஃப் s400 அங்கே வாங்குறாங்க. இந்தியன்ஸோட நாம 2018 $5.3 பில்லியன், அதாவது நம்ம நாட்டு தொகையில் 40,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம 5 regiment ஆஃப் s400 அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தை நம்ம வாங்குறோம். இந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தை பற்றி பேசும்போது உங்கள் எல்லாருக்குமே மனசில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இமேஜ் அந்த ட்ரக்கு தான். ஸோ அந்த 5 ட்ரக்கு வாங்கவா ப்ரோ, இந்தியர்கள் வந்து 40,000 கோடி செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். 5 ட்ரக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரக்கு கூட பல முக்கியமான கமாண்ட் போஸ்ட், ரேடார் மற்றும் பல மிசைல்ஸை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ சைனீஸ் வந்து 2 regiment வாங்கியிருக்காங்க, இந்தியர்கள் வந்து 5 regiment நம்ம வாங்கியிருக்கோம். அதற்கான அர்த்தம் என்ன? ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு கீழே தான் ஒரு பேட்டரி இருக்கும், ஒரு பேட்டரிக்கு கீழே தான் அந்த லான்ச்சர் வெஹிக்கிள் இருக்கும். நான் சொல்கிறது நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நான் இன்னும் பொறுமையாக சொல்கிறேன். 1 regiment ஆஃப் s400 அதற்கான அர்த்தம் என்னதுன்னா, ஒரு ரெஜிமெண்ட் ஆஃப் s400 2-லிருந்து 3 batteries ஆஃப் s400 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேட்டரி ஆஃப் s400க்கான அர்த்தம் என்ன? ஒரு பேட்டரியில் ஒரு லான்ச்சர் வெஹிக்கிள் இருக்கும், ஒரு ரேடார் கருவி இருக்கும், ஒரு கமாண்ட் போஸ்ட் இருக்கும். லான்ச்சர் வெஹிக்கிள்னால் நீங்கள் பார்க்குற அந்த ட்ரக் இமேஜ் தான், அதை வந்து லான்ச்சர் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அழிக்க மாட்டாங்க. கேனிஸ்டர் டியூப் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு அழிப்பாங்க. கேனிஸ்டருக்கான அர்த்தம் என்னதுன்னா, அந்த நீண்ட குழாய்களை அவங்க கேனிஸ்டர்னு சொல்லிட்டு அழிப்பாங்க. ஸோ ஒரு பேட்டரிக்கு கீழே ஒரு லான்ச்சர் ஒரு வெஹிக்கிள் இருக்கும், ஒரு ட்ரக் இருக்கும், அந்த ட்ரக்கு கூட ஒரு ரேடார் இருக்கும். அந்த ரேடார் வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் ரேடார் மற்றும் லோ ஆல்டிடியூட் ரேடார் மற்றும் ஏர்போன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும், கூடவே ஒரு கமாண்ட் போஸ்ட் இருக்கும். இது எல்லாமே ஒரே ஒரு பேட்டரிக்கு கீழே இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பேட்டரிக்கு கீழே 8 launchers 8 ட்ரக் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ட்ரக்கிலிருந்து நம்மளால் ஒரே நேரத்தில் 4 ஏவுகணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 16 ஏவுகணை வரைக்கும் செலுத்த முடியும். அதாவது நீங்கள் அந்த ட்ரக்கில் 4 குழாய்கள் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது 4 டியூப்ஸ். அந்த 4 டியூப்ஸ்லேருந்து ஒரு டியூப்லேருந்து 4 ஏவுகணைகளை செலுத்த முடியும். இல்லாட்டி ஒரு டியூப்லேருந்து 1 ஏவுகணை செலுத்தும் போது 4 ஏவுகணைகளை செலுத்த முடியும். பெரிய ஏவுகணைகளாக இருக்கிற பட்சத்தில் 4 பெரிய ஏவுகணைகளை செலுத்தலாம். சின்ன சின்ன ஏவுகணைகள் செலுத்தும் போது ஒரு டியூப்லேருந்து நம்ம 4 ஏவுகணைகள் கூட செலுத்த முடியும். இதுதான் அந்த ரெஜிமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பேட்டரி, அந்த பேட்டரிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லான்ச்சர் வெஹிக்கிள். ஸோ ஒரு பேட்டரியில் 8 launcher vehicle இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் அண்ணன் நம்மளுக்கு இத்தனை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. சீனா கிட்டேயும் ரஷ்யன்ஸ் இத்தனை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. இது இந்த நாட்டு அரசாங்கமும் வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரஷ்யன்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ரெஜிமெண்ட் ஒரு பேட்டரிக்கு கீழே 8 vehicle அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதன் காரணமாக தான் ரஷ்யாவோட ஒரு ரெஜிமெண்ட்டே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெஜிமெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு கீழே 2-3 batteries இருக்கும், ஒரு பேட்டரிக்கு கீழேயே ஒரு கமாண்ட் போஸ்ட் ரேடார் இருக்கிற பட்சத்தில் ஒரு பேட்டரிக்கும் ஒரு கமாண்ட் போஸ்ட் ஒரு ரேடார் மற்றும் ஒரு லான்ச்சர் வெஹிக்கிள் இருக்கும். ஒரு பேட்டரிக்கு மேக்ஸிமமாக 8 launcher vehicle இருக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஆனால் யாருக்கு யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, அது எல்லாமே சீக்ரெட். ஓகே,
இப்போ சைனீஸ் வந்து இந்த S400 வான்வழி பாதுகாப்பு மையத்தில் என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த S400 வான்வழி பாதுகாப்பு மையத்தோட சிறப்பம்சமே 4 layer ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு அழிப்பாங்க. 4 layer ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம்கான அர்த்தம் என்னதுன்னா 400 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் மற்றும் 120 கிலோமீட்டர் மற்றும் 40 கிலோமீட்டர். ஆனால் சைனீஸ் வாங்கியிருக்கக்கூடிய ஏவுகணைகள் வந்து 250 கிலோமீட்டர் ப்ளஸ் 120 கிலோமீட்டர் மட்டும்தான் சைனீஸ் வாங்கியிருக்காங்க. 400 கிலோமீட்டருக்காக 40N6 என்று அழைக்கப்படும் ஒரு ஏவுகணையை பயன்படுத்துவாங்க. 250 கிலோமீட்டருக்காக 48N6 என்று அழைக்கப்படும் இன்னொரு முக்கியமான ஏவுகணையை பயன்படுத்துவாங்க. 120 கிலோமீட்டருக்கு 9M96E2, 40 கிலோமீட்டருக்கு 9M96E. ஸோ இந்த 4 வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் S400 வான்வழி பாதுகாப்பு மையம் வந்து 4 layer ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்குற பட்சத்தில் சைனீஸ் வாங்கியிருக்கக்கூடிய 2 முக்கியமான ஏவுகணைகள் 48N6 மற்றும் 9M96E. அதை தாண்டி சைனீஸ் வந்து இத்தனை ஏவுகணைகளை வாங்கியிருக்காங்கன்னா வெறும் 120 ஏவுகணைகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க 2 ரெஜிமெண்ட்டுக்கு. ஆனால் இந்தியன்ஸோட நாம 5 ரெஜிமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸை நம்ம வாங்கியிருக்கோம். இந்தியர்கள் வாங்கின 70% ஏவுகணைகள் எல்லாமே 40N6, அதாவது 400 கிலோமீட்டர் ப்ளஸ் அடுத்த ஏவுகணை 48N6 250 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியன்ஸோட நாம வாங்கியிருக்கக்கூடிய 70% மிசைலில் இருக்குது. ஸோ சைனா வந்து ஏன் அந்த 400 கிலோமீட்டரை வாங்கலை? அதற்கான காரணம் MTCR, அதாவது மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று இருக்குங்க. 1987 தொடங்கப்பட்ட ஒரு போர்டு. அந்த போர்டில் வந்து சைனீஸ் வந்து ஒரு மெம்பர் இல்லை, அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. இன்னும் நீங்கள் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா அதை பற்றி நான் பேசினா டீட்டெயிலாக ஒரு பதிவாக அது மாறிடும். கொஞ்சம் நம்ம டேரெக்டாக கண்டென்ட் கிட்ட வரலாம். அப்போது சைனா கிட்டே இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஏவுகணைகள் 250 கிலோமீட்டர் ப்ளஸ் 120 கிலோமீட்டர் மட்டும்தான். 9M96E2 ப்ளஸ் 48N6E3 அந்த 2 ஏவுகணைகள் மட்டும்தான் அங்கே வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி 120 அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் மிசைல் மட்டும்தான் சைனீஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகளும் இருக்குது. சைனீஸ் கிட்ட இப்போ அது கொடுத்தாங்க. 2016 சைனீஸ் ஆர்டர் பண்ணாங்க, 2018 தான் சைனீஸ் வாங்கினாங்க. 2018 முடிவிலே சைனீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை பண்ணி பார்க்குறாங்க. சைனீஸ் சோதனை பண்ணி பார்க்கும்போதே வெறும் 250 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் சோதிச்சு பார்க்குறாங்க. S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு ஏர்கிராஃப்டை தாக்கி அழிக்க முடியும், ஒரு பேலஸ்டிக் மிசைலை தாக்கி அழிக்க முடியும், ஒரு ஆளில விமானத்தை தாக்கி அழிக்க முடியும், ஒரு ஏர்பான் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர் மனத்தை கூட தாக்கி அழிக்க முடியும், ஒரு பாம்பர் கூட தாக்கி அழிக்க முடியும். இதுதான் இந்த S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தோட சிறப்பம்சமே. இது போன்ற தாக்குதலில் ஈடுபட தான் S-400 வான்வழி பாதுகாப்பு மையம் 4 layer ஆஃப் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டமை அங்கே கொடுக்க முடியுது. 40N6 ஆரம்பிக்கப்பட்டு டவுன் வெர்ஷன் 9M96E2. ஓகே, இப்போ சீனாவிடம் உள்ள ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்னது? இந்தியாவிடம் உள்ள ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னது? அட்வான்டேஜ் ஒரே ஒரு ஏவுகணை மட்டும்தான், 40N6. அந்த ஒரே ஒரு ஏவுகணை அந்த S-400 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, கொடுக்க முடியும். அதற்கான காரணம் என்ன? நான் ஒரு ஒரு ஏவுகணையை பற்றி சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. 40N6ஓட சிறப்பம்சமே 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை ரொம்ப எளிமையாக தாக்கி அழிக்க முடியும். 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் மட்டும் இல்லைங்க, 185 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட். 185 கிலோமீட்டர் உயரம்னா நியர் டு ஸ்பேஸ், அதாவது லோ இயர்த் ஆர்பிட். இதற்கு இன்னொரு முக்கியமான பெயர் இருக்குது, எக்ஸோ அட்மாஸ்பெரிக் அட்டாக். 185 கிலோமீட்டர் உயரத்தில் கூட ஒரு டைரக்ட் ஹிட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் லோ இயர்த் ஆர்பிட் பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை இதால் கொடுக்க முடியும். லோ இயர்த் ஆர்பிட்டில் ஒரு சாஃப்ட் ஸ்ட்ரைக் இல்லைங்க, ஒரு ஹார்ட் ஸ்ட்ரைக். அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. எக்ஸோ அட்மாஸ்பெரிக்கோட அந்த அட்டாக்கான அட்வான்டேஜஸ் என்ன? அதற்கு நீங்கள் முதல்ல ஒரு பேலஸ்டிக் மிசைலோட அடிப்படை செயல்பாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேலஸ்டிக் மிசைலுமே ஒரே மாதிரி தான் செயல்பட முடியும். இந்த பூமியின் வளி மண்டலம் அந்த எக்ஸோ அட்மாஸ்பெரிக் அந்த பகுதிக்கு அந்த பேலஸ்டிக் மிசைல் போன பிறகு பேலஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, அடிப்படையில் அது ஒரு ராக்கெட். ஸோ அந்த ராக்கெட்லேருந்து அந்த வாரட் அந்த பேலோட் பிரிந்து வரும்போது தான் அதை மிட்கோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அழிப்பாங்க. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னா, ஒரு பேலஸ்டிக் மிசைலோட மிகப்பெரிய வீக்னஸ் பாயிண்ட்டே அந்த மிட்கோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அந்த மிட்கோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த பேலஸ்டிக் மிசைலோட ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக தான் இருக்கும். கம்பேர் டு ஒரு சேட்டலைட்டு கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடு அதிகமாக இருந்தாலும் அந்த மிட்கோஸில் தான் அந்த பேலஸ்டிக் மிசைலை நம்ம தாக்குதல் பண்ண முடியும். அந்த மிட்கோஸை நம்ம மிஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த பேலஸ்டிக் மிசைலேருந்து அந்த வாரட் பிரிந்து வரும்போது ஒரு மல்டிபிள் வாரடா கூட வரலாம், அதாவது நிறைய வாரடா கூட வரலாம். இல்லாட்டி ஒரே ஒரு வாரடா இருந்தால் கூட அந்த வாரடோட சைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அதை அக்யூரிசி மாறாமல் தாக்கி அழிப்பது ரொம்பவே ஒரு சிரமமான ஒரு காரியமாக மாறிடும். இப்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், ஒரு பேலஸ்டிக் மிசைலோட வீக்னஸ் பாயிண்ட் அந்த மிட்கோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த மிட்கோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்பவே ஒரு உயரமான இடத்துல நடக்கும், அந்த எக்ஸோ அட்மாஸ்பியரிக். அப்படிப்பட்ட அந்த எக்ஸோ அட்மாஸ்பியரில் தாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு திறன் பெற்ற ஒரு ஏவுகணை தான் இந்த 40N6.
எக்ஸோ அட்மாஸ்பியரில் ஒரு ஹைப்பர்சோனிக் வேகத்தில் இதால் ட்ராவல் பண்ண முடியும். ஹைப்பர்சோனிக் வேகத்தில் இன்டர்செப்ட் பண்ணி அந்த பேலஸ்டிக் மிசைலோடோ அந்த மிட்கோஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே தாக்கி அழிக்க முடியும். S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தில் இந்த 40-inch முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஏவுகணை சைனீஸ் கிட்ட இல்லை. ஆனால் இந்தியன்ஸோட நம்மக்கிட்ட இந்த ஏவுகணை நம்ம வாங்கின பிறகு இந்தியா 1000 ஏவுகணை வாங்குறாங்கன்னா அதில் 70% ஆஃப் ஏவுகணை முழுக்க முழுக்க இந்த 40-inch தான். இதை பல எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய ஆதாரத்தோடு அங்கே சொல்லியிருக்காங்க. இந்தியர்கள் வந்து அதிகமாக இந்த 40-inch தான் குறிப்பாக வாங்குறாங்க. 40-inch கூட அடுத்த வெர்ஷன் அந்த 250 km 40-inch E3 இதை சைனீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த மிசைல் 48N6E3யோட சிறப்பு அம்சம் என்ன? இது சைனீஸ் வாங்கின ஏவுகணை. 48N6ஆல் எக்ஸோ அட்மாஸ்பியரிக் அட்டாக்கை கொடுக்க முடியுமா? எக்ஸோ அட்மாஸ்பியரிக் அட்டாக்கை கொடுக்க முடியும், பட் ஒரு லோ ஃப்ளைங் ஆப்ஜெக்டை மட்டும் தான் கொடுக்க முடியும். அதாவது ஹை ஸ்பீட் ஆப்ஜெக்ட், பேலஸ்டிக் மிசைல் மாதிரியான ஒரு டார்கெட்டை கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் ரஷ்யன்ஸ் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. 48N6 மட்டும் தான் ரஷ்யன்ஸ் அஃபிஷியலாக ஒரு எக்ஸோ அட்மாஸ்பியரிக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தவிர அடுத்த வெர்ஷன் அந்த 48N6E3 அந்த 250 km மிசைல் வந்து எக்ஸோ அட்மாஸ்பியரிக் அட்டாக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் இங்கேயுமே பதிவு பண்ணலை. பட் தியரிட்டிக்கலாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பேலஸ்டிக் மிசைலோட மேக்ஸிமம் அட்டாக் வந்து வெறும் 70 km மட்டும்தான். ஸோ 48N6ஆல் 70 km உயரத்தில் வரக்கூடிய ஒரு பேலஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் 48N6ஆல் 185 km அந்த மிட்கோஸ்டில் வரும்போதே அது இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் அந்த 48N6ஓட ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம். S-400 ஒரு முக்கியமான ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போது. இந்த மாதிரியான ஒரு ஆயுதம் சைனா கிட்ட இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை தான் நம்ம அதிகமாக நம்ம வாங்கியிருக்கோம். இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, நம்ம அதிகமாக வாங்கின காரணத்தினால் நம்மளால் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு 48N6 மட்டும் செலுத்த முடியாது. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு கீழே 3 பேட்டரிஸ், ஒரு பேட்டரியில் மேக்ஸிமமாக 8 லான்ச்சர் வெஹிக்கிளருக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு கீழே ஒரு பேட்டரி, ஒரு பேட்டரிக்கு கீழே குறைந்தபட்சம் 3-8 வாகனங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம குறைந்தபட்சம் 8 வாகனங்களே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாகனத்தில் 4 மிசைலை செலுத்தும் போது மேக்ஸிமமாக 12 மிசைலை நம்ம செலுத்த முடியும். ஸோ 12 48N6 மிசைல் கூட செலுத்த முடியும். அதற்கான காரணம் இந்தியர்கள் வாங்கின அதிகமான ஏவுகணையே அந்த 48N6 மிசைல் தான். ஸோ அந்த 48N6 மிசைலோட எண்ணிக்கை கூட நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். சைனீஸ் நாளைக்கே ஒரு பேலஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி இந்தியாவோட பல முக்கியமான ஏர்பேஸ் மீது தாக்குதல் பண்ண முற்படும் போது இந்தியாவின் ஏர்பேஸ் சீனாவின் ஏர்பேஸை விடவே சிறப்பாக நம்ம பாதுகாக்க முடியும். அதற்கான காரணம் சைனீஸ் செலுத்தக்கூடிய அந்த DF சீரீஸ் அந்த பேலஸ்டிக் மிசைல் எல்லாமே நம்ம எக்ஸோ அட்மாஸ்பியர்லேயே இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அழிக்க முடியும். பிகாஸ் சைனீஸ் செலுத்தக்கூடிய ஒரு பேலஸ்டிக் மிசைலுக்கு நம்ம 2-3 48N6 போன்ற ஏவுகணைகளை நம்ம செலுத்த முடியும். இது நிச்சயமாக சைனீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா சைனீஸ் வந்து இத்தனை பேலஸ்டிக் மிசைல் அவங்க செலுத்தினா கூட ஒரு பேலஸ்டிக் மிசைலோட காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த 48N6ஐ விடவே ரொம்ப விலை அதிகமாக இருக்கும்போது சைனீஸ் மேக்ஸிமமாக 2 பேலஸ்டிக் மிசைல் அவங்க செலுத்துவாங்க. ஆனால் சைனீஸ் செலுத்தக்கூடிய இந்த DF சீரீஸ்லேருந்து 2 பேலஸ்டிக் மிசைல் செலுத்துனாங்கன்னா ஒரு பேலஸ்டிக் மிசைலை கவுண்டர் பண்ண 3 48N6 மிசைல் கூட நம்ம செலுத்த முடியும். அந்த 3 48N6 மிசைலுமே ஹைப்பர்சோனிக் வேகத்தில் எக்ஸோ அட்மாஸ்பியரிக் அந்த பகுதிகளில் இன்டர்செப்ட் பண்ணும் போது சைனீஸோட அந்த பேலஸ்டிக் மிசைல் இந்தியர்களுக்கு இந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இந்த 48N6 இந்த S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தோட ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர். இப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் சைனா கிட்ட இல்லைங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் அதிகமான எண்ணிக்கையில் இன்னிச்சிட நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு அடுத்த வெர்ஷன் 48N6E3 அந்த 250 km மட்டும் தான் சைனீஸ் கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இது சீனாக்கு இன்னொரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்க போது. அது என்னதுன்னா, இந்தியன்ஸான நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேலஸ்டிக் மிசைலை இனிமேல் சைனாவால் எக்ஸோ அட்மாஸ்பியரில் தடுத்து நிறுத்த முடியாது. அதன் காரணமாக தான் இந்தியர்கள் வந்து அதிகமான பேலஸ்டிக் மிசைல் சோதனையில் இப்போவுமே ஈடுபட்டுன்னு இருப்பாங்க. ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அக்னி பிரைம் போன்ற அந்த ஏவுகணை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமே அக்னி பிரைம் போன்ற ஏவுகணியை மிட்கோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த வாரெட் பிரிந்து வரும்போது சைனாவால் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. சைனாவால் அந்த பிரிந்து வரக்கூடிய வாரெட்டை மட்டும்தான் கீழே வரும்போது இன்டர்செப்ட் பண்ண ஒரு முயற்சி எடுப்பாங்க. ஸோ இது நிச்சயமாக இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் அந்த முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சியில் 99% அந்த வாரெட்டை தாக்கி அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 99% அந்த வாரெட்டை மிஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வாரெட்டோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனால் இந்தியாக்கிட்ட அந்த பேலஸ்டிக் மிசைல் அந்த வாரெட் பிரிஞ்சு கீழே வந்தால் கூட அந்த வாரெட்டை துல்லியம் மாறாமல் தாக்கி அழிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட 48N6 போன்ற ஏவுகணை இருக்குது. பிகாஸ் அந்த வாரெட் பிரியறதுக்கு முன்னாடியே எக்ஸோ அட்மாஸ்பியரில் அந்த தாக்குதலை நம்ம வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இதுதான் இந்தியா மற்றும் சீனாவோட ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜே அந்த பேலஸ்டிக் மிசைல் தான். S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுற பட்சத்தில் அதை தடுத்து நிறுத்த முடியாது சீனாவால். ஒரே நேரத்தில் நிறைய பேலஸ்டிக் மிசைல் ஒரு பக்கம் நம்ம செலுத்தும் போது அந்த அத்தனை பேலஸ்டிக் மிசைலை சைனீஸோட வான்வழி பாதுகாப்பு மையம், சைனாவால் உருவாக்கப்பட்ட வான்வழி பாதுகாப்பு மையம் ப்ளஸ் S-400 வான்வழி பாதுகாப்பு மையம் ஒருவேளை தடுத்து நிறுத்தினாலும் அதில் அந்த கவனம் செலுத்தும் போது இன்னொரு முக்கியமான ஆயுதத்தை பயன்படுத்தி அதை நம்ம கவுண்டர் பண்ண முடியும். அதுதான் ரஃபேல். ரஃபேல் விமானத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது.
300 கிலோமீட்டருக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடிய ஸ்கேல்ப் மிசைல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடிய ஹேமர் மிசைல். ப்ரோ 70-80 கிலோமீட்டர் மட்டும் தான் சொல்கிறீங்க, இது இப்படி ப்ரோ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ண முடியும்? இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இந்தியன் சொன்ன நாம நிறைய பேலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி சீனாவோட 2-3 முக்கியமான ஏர்பேஸை தாக்குதல் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பேலிஸ்டிக் மிசைலுக்கு எதிரான ஒரு தாக்குதலில் மட்டும்தான் சைனீஸ் அந்த எஸ்மண்டர் பான்மொழி பாதுகாப்பு அமைத்தை அதிகமாக பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒரு பேலிஸ்டிக் மிசைல் மிஸ் பண்ணால் கூட அதிலிருந்து வரக்கூடிய வாரட் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிடும்னு சொல்லிட்டு சைனீஸோட முழு கவனமும் அந்த பேலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்ட் பண்ணுறதில் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் ரஃபேல் மற்றும் ஹேமர் போன்ற ஏகோணிகளை பயன்படுத்த முடியும். ஹேமரோட சிறப்பு அம்சமே 90° ஸ்ட்ரைக் அட்டாக். ஸோ ஹேமர் மிசைலை நம்ம செலுத்தின பிறகு அது ரொம்பவே ஒரு லோ ஹைட்டில் பார்க்க முடியும். மலைக்கு அருகாமை பார்க்குற பட்சத்தில் அந்த மலைக்கு பின்னால் இருந்தபடி தான் அது வருமே. சைனீஸ் வந்து மலைக்கு அந்த பக்கம் இருக்காங்கன்னா மலையோட இந்த பக்கத்தில் ரொம்பவே ஒரு லோ ஹைட்டில் வர பட்சத்தில் சடனாக ஒரு 90° ஹைட்டில் அதால் மேலே போக முடியும். ஒரு வேர்டிகல் லான்ச் அதால் கொடுக்க முடியும். அந்த வேர்டிகல் லான்ச் மூலமாக S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தோட ஒரு சின்ன ஒரு ரேடார் ஸ்டேஷனை நம்ம தாக்கி அடித்தாலே இந்தியன் சடை நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேலஸ்டிக் மிசைல் மற்ற வேலைகளை சிறப்பாக பார்த்துக்கும். ஏன்னா ஒரு வாட்டி அந்த ரேடார் ஸ்டேஷனை நம்ம தாக்கி அடிக்கிறதுக்கு இந்த வேர்டிகல் லான்ச் மற்றும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஏவுகணை ருத்ரம் போன்ற ஆன்டி ரேடியேஷன் மிசைல் பயன்படுத்தினாலே சீனாவோட அந்த S-400 நம்ம திசை திருப்ப முடியும். ஆனால் சைனீஸால் அது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் கிட்ட இது போன்ற வேர்டிகல் லான்ச் கொண்டு அட்டாக் கொடுக்கறதுக்கு இந்த விதமான ஏவுகணைகள் இல்லை. அதே சமயத்தில் சைனா கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி ரேடியேஷன் மிசைல் வந்து இந்திய சேனல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ருத்ரம் மிசைலை விடவே ரொம்பவே ஒரு லோ வெர்ஷன் மிசைல் தான். அதே சமயத்தில் நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே இப்போ சைனீஸும் பயன்படுத்துவாங்க. சைனீஸ் கிட்ட இருக்கக்கூடிய போர் மனத்தவங்க பயன்படுத்துவாங்க, சைனீஸ் கிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஆயுதங்களை பயன்படுத்தி இந்தியாவின் S-400 வான்வழி பாதுகாப்பு மையம் நம்ம வாங்கின பிறகு திசை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க சீனாவோட ஒரு பேலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு. பட் இருந்தாலும் இந்தியாவோட அந்த S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தை சைனீஸால் நெருங்கக்கூட முடியாது. அதற்கான காரணம் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சிறப்பு அம்சமே டியூவல் பல்ஸ் மோட்டார், மிட்கோ சஜஸ்ட்மெண்ட் மற்றும் இரட்டை தாக்குதல். 70 கிலோமீட்டர் வரக்கூடிய ஒரு டார்கெட்டுக்கு இரட்டை ஏவுகணையில் கொண்டு தாக்குதல் பண்ணக்கூடிய சக்தி அந்த ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கூட ஒரு பதிவில் நம்ம பார்த்துருப்போம். நிச்சயமாக S-400 போன்ற வான்வழி பாதுகாப்பு மையத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் நிறுத்தி வைக்கும் போது அந்த S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியில் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். பிகாஸ் S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தோட ஒரு முக்கியமான பணி எக்ஸோ அட்மாஸ்பியரிக் வரக்கூடிய பேலிஸ்டிக் மிசைலை தடுத்து நிறுத்தும். ரொம்பவே ஹைட்டாக வரக்கூடிய பாம்பர்ஸை கூட தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இந்த S-400 அந்த ரேடார் சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்தியாவிடம் உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் இந்தியன் சேனல் நம்மக்கிட்ட இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது, ரஃபேல் போன்ற விமானங்கள். ஆனால் சைனீஸ் கிட்ட திசை திருப்பறதுக்கு இந்த விதமான ஒரு நம்பகரமான ஒரு போர் விமானம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. J-17, J-11, J-15 போன்ற போர் விமானங்கள் தான் இருக்குது. இல்லாட்டி சைனீஸோட அதிநவீனமான போர் விமானம் J-20 போன்ற போர் விமானத்தை பயன்படுத்தணும். J-20 ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா அந்த சர்வீஸ் சீலிங் வந்து ரொம்பவே ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு அது போனாலும் அந்த டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க, அதாவது பறக்கக்கூடிய அந்த டைம் வந்து ரொம்பவே அதிகம் கம்பேர் டு ரஃபேல். ஸோ இதெல்லாம் J-20 ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற பட்சத்தில் சைனீஸால் அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டாக இந்தியாவோட S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தை திசை திருப்ப முடியாது. ஆனால் இந்தியாவிடம் உள்ள ரஃபேல் ஆரம்பிக்கப்பட்டு நம்ம இடம் உள்ள பல முக்கியமான ஏவுகணைகளை பயன்படுத்தி சீனாவோட அந்த S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தை நம்ம திசை திருப்பின பிறகு நம்ம நாட்டிடம் உள்ள பேலிஸ்டிக் மிசைல் மற்ற வேலைகளை சிறப்பாக பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் 2020 நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க, ரஷ்யா சஸ்பெண்ட் ஆஃப் S-400 டு சைனா. அதற்கான அர்த்தம் என்னதுன்னா S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்துக்கு தேவைப்படும் பல முக்கியமான ஏவுகணைகளை நாங்கள் தற்காலிகமாக நாங்கள் சைனாக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதை நாங்கள் நிறுத்தி வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் அதிரடியாக ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருப்பாங்க. அதற்கான காரணம் 2020 ஒரு நபரை ரஷ்யன்ஸ் கைது பண்ணியிருப்பாங்க, வெலாரி மிட்கோ என்று அழைக்கப்படும் ஒரு நபர். அந்த நபர் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான விஞ்ஞானி. ரஷ்ய அரசாங்கத்துக்கே தெரியாமல் பல ஆண்டுகளாக சைனா உடன் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு பல ரகசியமான டெக்னாலஜிஸ் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கார். இது ரஷ்யன்ஸ் ஒன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அவர் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் சைனாக்கு நாங்கள் தற்காலிகமாக அந்த S-400 போன்ற வான்வழி பாதுகாப்பு மையத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதாவது அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்துக்கு தேவைப்படும் மிசைல்ஸை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருப்பாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். புரியாத நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லவே இல்லைனா கூட தயவு செய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் மட்டும்தான் அரவிந்த் லைட்சன் சேனலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். கமெண்ட் அண்ட் லைக், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். Stay safe and stay home. Signing off from the channel. Nandri. Jai Hind.